குமரிக்கண்டம் வந்து ஒரு கற்பனை கண்டம்னு தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான தரவுகள்லாம் இப்போ நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு. அறிவியல் சார்ந்த தரவுகளும் வருது, இலக்கியங்கள் வருது. இப்போ இந்த வெள்ளம் சூழ்ந்து உலகை அழித்தது என்ற அந்த கதை வந்து, புராண கதை வந்து உலகத்தில் 14 மொழிகள் இருக்கு. இதே கதை இந்த நோவா கதைன்னு சொல்கிறாங்களா, இதே கதை வந்து உலகத்தில் 14 மொழியில் இருக்கு இந்த வெள்ளம் வந்ததை பற்றி. இங்கே நம்ம ஆரிய சமஸ்கிருதத்திலையும் மனு என்பவனை வந்து ஒரு மீன் காப்பாற்றின அந்த வெள்ளத்திலேருந்து அவனுக்கு சத்தியவிரதன்னு பேர். அப்படி ஒரு மன்னனை வந்து காப்பாற்றினதாக ஆரிய செய்திகளும் இருக்குது, கிரேக்க மொழியில் இருக்குது, பாபிலோனிய மொழியில் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளத்தை அனுப்பிய கடவுள் பேரும் தமிழ் பேராக இருக்குது. இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவனுடைய பேரும் ஏறக்குறைய தமிழ் பேராக இருக்கு. இப்போ நான் பைபிளில் நாகன்கிற பேர் வந்ததுன்னு சொன்னேன். சுமேரிய மொழியில் அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவனுடைய பேர் சேய் சூத்ரன்னு இருக்கு. சேய் என்பது மகன், சூத்ரன் என்ற மன்னனுடைய மகன் அப்படிங்கிற பேர் அதில் வருது. இப்போ உங்களுக்கு கிரேக்க மொழியில் இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டவன் பேர் டெக்காலியன்னு வருது. DECAULIN டெக்காலியன்னு வருது. அது வேற ஒன்றும் இல்லை, தெற்கு ஆழியன், தெற்காழியன். தெற்காழியன்னா தெற்கு பக்கத்தில் உள்ள கடல் பகுதியை சேர்ந்தவன்ங்கிற தமிழ் சொல்லு. இப்படி காப்பாற்றினவனும் அந்த வெள்ளத்தை வருவிச்ச கடவுள் பேரும் பார்த்தீங்கன்னா, சுமேரிய மொழியில் அந்த கடவுளுக்கு பேர் யா, எபிரேய மொழியில் அந்த கடவுளுக்கு பேர் எல்லு. இதெல்லாம் தமிழ் சொல்லுங்க, யா எல் என்பதெல்லாம் தமிழ் சொல்லுங்க. ஆக வந்து தமிழர்கள் சொன்ன ஒரு கதையினுடைய அடிப்படையில் தான் இப்படியான கதைகள்லாம் உருவாயிருக்கு. ஆக வந்து உங்களுக்கு அந்த கதை வெள்ளக்கதையினுடைய கரு என்னன்னா, அழிந்தது நாடு, அந்த மிகப்பெரிய நாடு அழிந்தது என்பது தான் அதனுடைய கரு. இதை விளக்குவதற்கான ஆய்வுகள் இப்போது அண்மையில் 2000 ஆண்டில் பூம்புகாருக்கும் கிழக்க ஒரு வங்கக்கடலில் ஒரு நகரம், புதையுண்ட ஒரு நகரத்தை வந்து கடல் அகழ்வாய்வு செய்தாங்க. இங்கிலாந்து நாட்டினுடைய கிரஹாம் ஹாங்காக்னு ஒருத்தர் 18 நாட்கள் அங்கே ஆய்வு பண்ணி அங்கே ஒரு நகரமே புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தார். ஒரு 3 மைல் குறுக்கு நெடுக்க அளவில் உள்ள அந்த நகரத்தை அவர் கண்டுபிடித்து அதெல்லாம் படம்லாம் எடுத்திருக்காங்க. சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட சுவர்கள், அந்த தட்டு ஒட்டு சாமான்களை, அந்த உட்டன்சில்ஸ்னு சொல்கிறோம்ல, அது காசுகள், இதெல்லாம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 2000 எடுத்தார். அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்தில் கிளென் மில்னே அப்படின்னு ஒருத்தர் ஆய்வாளர், நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், நெட்லெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், அவர்கிட்ட கொடுத்து அதை ஆய்வு பண்ணாங்க. அவர் 2 ஆண்டுகள் அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த நகரம் கிமு 11500 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு அவன் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டான். இப்போ நாம் அந்த குமரிக்கண்டம் எப்போ அழிந்ததுன்னா கிமு 12000 அழிந்ததுன்னு நாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு இது ஒரு சான்று இப்போ வந்திருக்குது. அந்த பூம்பதார் நகரம் வந்து பக்கத்தில் இருந்த நகரம் அழிந்தது கிமு 11500 ஆண்டுகள்னு இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கால அளவுலேயே வந்து நம்மகிட்ட நாடுகள் இருந்திருக்கு, அதெல்லாம் கடலில் நீரில் மூழ்கி இருக்குங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் வந்து நான் அந்த சில நூல் நிலையங்கள் எடுத்த செய்திகள்லாம் நான் என்னுடைய செல்ஃபோனில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இலங்கை வந்து இந்த 12000 அந்த ஆழிப்பேரலை காலத்தில் தான் தனியாக பிரிஞ்சிருக்கு. அதற்கு முன்பு அந்த குமரிக்கண்டத்தோட தான் ஒட்டியது. கொஞ்சம் இது இன்றைக்கு இருக்கிற தமிழகம், தென்னிந்தியா, இலங்கை,
இதெல்லாம் அந்த குமரி கண்டத்தினுடைய பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த வெள்ளத்தில் தான் பிரிஞ்சு தனித்தனியாக இன்னைக்கு இருக்கிற லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மொரிஷியஸ் தீவு, செஷல்ஸ் தீவுகள், அங்கே அந்த டியூகோ கார்சியான ஒரு தீவு இருக்கு தெற்க இந்திய பெருங்கடலில். இதெல்லாம் அந்த குமரி கண்டத்தினுடைய எச்சங்கள். இதெல்லாம் மிக உயரமான பகுதிகள். அந்த கண்டம் அழிந்த போது மலை மேடுகளாக உச்சியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு தனித்தனி தீவுகளாக இருக்கு. இதை இன்னும் மேலென்ன அகழ்வாய்வு செய்தும் கடல் அகழ்வாய்வு செய்யணும் என்ற ஒரு நிலையை அந்த கிரகாம் ஹேங்காக்கு இதை ஒரு நாள் என்ன பண்ணால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெங்களூரில் ஒரு கண்காட்சி வச்சான் ஒரே நாள். இந்த நியூஸ் வந்து டெல்லிக்கு போன உடனே பூம்புகாருக்கும் பக்கத்தில் ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு அது கிமு 11,500 ஆண்டுகள்னு அவர் எக்ஸிபிஷன் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே ஒரே நாளில் அந்த எக்ஸிபிஷனை மூடி எடுத்துட்டு இங்கிலாந்து போப்பான்னு துரத்தி விட்டாம. அதோட அவர் இங்கிலாந்துக்கு வந்தவர் அந்த சேனல் 4ல வெளியிட்டாங்க. சேனல் 4னு ஒரு தொலைக்காட்சி வருது இல்லை இங்கிலாந்தில். இங்கே கூட அமெரிக்காவில் அண்டர் வேர்ல்டுன்னு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த பூம்புகாரில் எடுத்த செய்திகள்லாம் வெளியில் வந்தது. அப்போவே அது ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது அவருக்கு விவரம் தெரியாமல் வந்து ஓஷனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவன் ஏதோ ஆய்வு பண்ண போகிறான்னா சரி போய் ஏதாவது பண்ணிட்டு போடான்னு அவன் கொடுத்துட்டான். அவன் இப்படிலாம் கண்டுபிடிச்சி சொல்லுவான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்க்கல. அதனால் இப்போ என்னன்னா அடுத்தது அந்த கிரகாம் காக்க வந்து இந்தியாவுக்கு இன்னும் விசா கிடையாது ஒன்று. இதுதாங்க இப்போ நிலைமை. சொல்லுங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் நான் இங்கிலாந்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து அந்த கைட் சொல்லிட்டு இருந்தான். இப்போ அங்கேயும் சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் டிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா அந்த பழைய காலத்து இதை? அதாவது சம்திங் லைக் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வித்தியாசத்தை அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இப்போ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னு. அதாவது இந்த சிந்து வழி நாகரிகம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 3000 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த தமிழ்நாடு பாட புத்தகத்துலேயும் அதான் எழுதியிருக்கான், கிமு 3000 எழுதியிருக்கான். 2001 இந்த ONGCன்னு ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கு, ஆழ்கடலில் பெட்ரோல் கண்டுபிடிக்கிறது. இந்த காம்பேன்னு ஒரு வளைகுடா, அந்த குஜராத் பக்கத்தில் காம்பே கட்சி வளைகுடான்னு இருக்கு. அங்கே அவங்க போடும்போது ஒரு 8 அடி நீளத்திற்கு ஒரு நீளமான ஒரு துண்டு கிடைச்சது உலக்க மாதிரி. அதை எடுத்து பார்த்தப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால் அந்த பொறியாளர்கள் என்ன பண்ணாங்க, சகானி இன்ஸ்டியூட்டுன்னு டெல்லியில் இருக்குது அங்கே கொண்டு வந்து கொடுத்து அதை ஆய்வு பண்ண சொன்னாங்க. அதை ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த தகவல் வந்து இதுக்கு கப்பலினுடைய உடைந்த ஒரு பொருள், இதனுடைய காலம் கிமு 7500 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் அப்போ முரளி மனோகர் ஜோஷி தான் அந்த அமைச்சராக இருந்தார். ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரிக்கு அமைச்சராக இருந்தப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்கிறார், சிந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய காலம் வந்து கிமு 7500 என்று மத்திய அரசை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நிருபர் கேட்டான், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிலாங் டு டிராவிடியன் சிவிலைசேஷன் ஆர் ஏரியன் சிவிலைசேஷன் கேட்டான். அவர் தர்மசங்கடமான கேள்வியா போச்சு அவனுக்கு. அவன் ஒரே வார்த்தை இந்தியன் சிவிலைசேஷன் போயிட்டான். இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு, ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. நாம் சும்மா சொல்லுங்க, எடுத்து பாருங்க. இந்த சகானி இன்ஸ்டியூட்டை பற்றியெல்லாம் செய்திகள் இருக்கு. அதனால வந்து ஒரு கடலில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் அந்த பொருளை வந்து அந்த சிப்பிகள் மூடிவிடும். ஒரு 24 மணி நேரத்தில் எந்த ஒரு பொருளை போட்டிங்கனாலும் அந்த சிப்பிகள் வந்து மூடிடும். அது மூடி விட்டதுன்னா ஏர் டைட் ஆகிடுங்க, தண்ணி உள்ளே போகாது.
நீங்க 10,000 ஆண்டு 12,000 ஆண்டு பொருளை கூட கடல்ல இருந்து எடுத்தீங்கன்னா அத உள்ள இருக்கிற சிப்பிகள் எல்லாம் மேல இருக்கிறத நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தமா இருக்கும். இதுதான் கடலுக்கு ஒரு அதே பொருள் வந்து நிலத்திலேயே தரையிலே இருந்தா டீகம்போஸ் ஆயிடும். இப்ப ஓலைச்சுவடிகள்லாம் அப்படித்தான் வந்து ஏராளமான ஓலைச்சுவடிகள் அழிந்து போச்சு, அது மறு படி எடுக்க முடியாம அழிஞ்சு போச்சு. அப்புறம் ஐயா